Welcome back to my channel. This is Pandit Kumar. Today we are going to analyzing objectives of SEBI. Objectives of SEBI. அதாவது SEBI அப்படிங்கிறது Security Exchange Board of India. இதனுடைய ஏன் வந்து இந்த SEBI அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் எது வந்துச்சு அப்படின்னா இந்த SEBI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வந்துச்சு. இதனுடைய ஆக்ட் என்ன அப்படின்னா 1992, செபியோட ஆக்ட் என்ன அப்படின்னா 1992. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, புரோக்கர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரைஸ் அதிகமாக வச்சு அதிக லாபம் பார்க்குறாங்களா, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை, ஷேர் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அங்கே கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கள பூரா பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யார் வந்தாங்க அப்படின்னா இந்த செபி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வந்தாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெகுலேஷன் ஆஃப் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெகுலேட் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்ணும் இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கிறது. அடுத்து கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், இவங்க புரோக்கர்ஸை பூரா கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா இந்த செபி. ஓகேவா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தி ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி செபி இஸ் டு ரெகுலேட் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே எது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெகுலேட் பண்ணுறது யாருடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா செபியினுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து பாருங்க, ஸோ தட் எஃபிஷியன்ட் சர்வீசஸ் மே பி ப்ரொவைடட், யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல சர்வீசஸ், அதாவது எஃபிஷியன்ட் சர்வீசஸ் நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டினுடைய அந்த ஃபண்டமெண்டல், இதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா செபி. அதான் பாருங்கள், தட் எஃபிஷியன்ட் சர்வீசஸ் மே பி ப்ரொவைடட் டு ஆல் த பார்ட்டிஸ் ஆப்ரேட்டிங், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ஒர்க்கு, நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஃபிஷியன்ட் சர்வீசஸை அலோகேட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க யார் அப்படின்னா செபி. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கிறது. ஓகேவா, இன்வெஸ்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி, செக்யூர் ப்ரொடக்டிங் அப்படின்னாலே பாதுகாக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே ஒரு நானே ஒரு இன்வெஸ்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன் ஒரு கம்பெனிக்கு ஷேரை வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு பாதுகாப்பு வந்து எப்போதுமே இருக்கும், ஒரு இருக்கணும். அப்போ அந்த பாதுகாப்பை கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த செபி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடெக்ஷன். பாருங்க, இந்த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் மீனிங்லெஸ் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஆப்ஷன்ஸ் அப்படின்னாலே இன்வெஸ்டர்ஸ் இல்லாமல் போனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு வேல்யூவே இல்லை. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேரை வாங்குறதே யார் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் தான். அப்போ அவங்களே இல்லை, அதான் ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அது ஒரு மீனிங்லெஸ், எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னா அது ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும், ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தெர்ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டண்ட்டும் அந்த இன்வெஸ்டர்ஸுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க எப்போதுமே. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற
வைக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாப்பு இருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன், த ப்ரொடக்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் மீன்ஸ் அப்படின்னா அந்த அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடக்டிங் தம் ஃப்ரம் த ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் பை த, அவங்களை எதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் பை த கம்பெனிஸ். இப்ப நிறைய கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் கொடுக்கறது, விளம்பரம் கொடுக்கறது. ப்ராஸ்பெக்டிக்ஸ் அப்படின்னு பாருங்களேன், இந்த ப்ராஸ்பெக்டிக்ஸ் அப்படின்னாலே விளம்பரம் கொடுக்குறது. கம்பெனி அப்படி இப்படி நீங்க என்னோட கம்பெனியில் நீங்க வந்து ஷேரை வாங்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயங்கரமா பேசலாம். அப்போ அதுல இருந்து அவங்க என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பாருங்க எதுல இருந்து பாதுகாக்கிறாங்கன்னா இந்த ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் பை த கம்பெனிஸ் இந்த ப்ராஸ்பெக்டர்ஸ். ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னா விளம்பரம் கொடுக்குற மாதிரி, அதாவது வெளியில பொதுமக்களுக்கு சொல்ற, எடுத்து சொல்ற தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கம்பெனி பத்தின டீடைல்ஸ் வந்து ராங்கா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து யார் காப்பாத்துறது அப்படின்னா இவங்களை வந்து செவிதான் வந்து காப்பாற்றும். அதாவது என்னோட கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றது, ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, உடனே நீங்க என்ன பண்ற அதை நம்பிட்டு என் கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டோட்டலா லாஸ் ஆகலாம். ஸோ எந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கிறத கரெக்டா சொல்றது யார் அப்படின்னா இந்த செபி. அடுத்து ரிடக்ஷன்ஸ் the risk of delivery and the payment. Reduction அப்படின்னாலே அவங்கள வந்து என்ன பண்றோம், குறைக்கிறது, ரிஸ்க்ல இருந்து குறைக்கிறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி பணத்தை கொடுக்கும்போது, பேமெண்ட் வாங்கும்போது, கொடுக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பாதுகாக்கிறது யார் அப்படின்னா இந்த செபி அப்படிங்கிறத சொல்றாங்க. செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்ல உள்ளக்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த இன்சைடர் ட்ரேடிங் மீன்ஸ் the buying and the selling of a security by the directors, promoters, etc. Directors அப்படி இயக்குநர்கள், ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா தோற்றுவிப்பாளர்கள், அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஷேர் வாங்குங்க, இப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறது யார் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ். யாருக்கு அப்படின்னா டைரக்டர்ஸ்க்கு. ஓகேவா? எக்ஸெட்ரா. ஹூ ஹாவ் அக்சஸ் to some confidential informations. Confidential informations அப்படின்னா ரொம்ப ரகசியமாக ஒர்க் பண்றாங்களா, இல்லை எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிடுறாங்களா, எந்தெந்த விஷயத்தை எப்படி செக்யூரா பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கான்ஃபிடென்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த கம்பெனி. அண்ட் ஹூ விஷ் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் தீஸ் கான்ஃபிடென்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ், யார் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சில விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ரகசியமா வச்சுக்கணும், கான்பிடென்சியலா வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டி பை டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டியை வாங்குறது விற்கிறது யாரால அப்படின்னா டைரக்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹூ ஹவ் அக்சஸ் தஸ் கம் கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன். ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒர்க் பண்ணணும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கரெக்டா ஒர்க் பண்ணணும், சில விஷயங்களை வந்து ரகசியமா வச்சுக்கணும், கான்பிடென்சியல் அப்படின்னா ரகசியமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டீல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொல்றாங்க. கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ் பாருங்க, இப்ப நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஒரு இடம் வாங்குறோம், என்ன பண்றோம், நம்ம கிட்ட ஒரு இடத்தை பொறுத்து ஒரு நபர் என்ன பண்றாரு, வாங்கி கொடுக்குற இடத்துக்காரருக்கும் சரி நமக்கும் சரி இடையில ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒர்க் பண்ணுவார், அவர் தான் புரோக்கர்ஸ். ஆனா இந்த புரோக்கர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருப்பாங்க, பட் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா அவங்கள கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அதான் பாருங்க இந்த கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், உங்களை புரோக்கர்ஸை கண்ட்ரோல் பண்றது. நிறைய பேர் இப்போ அவனு ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சு அப்போ அவங்கள பூரா கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா இந்த செபி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சூப்பர்வைஸ்
அண்ட் செக்கிங் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ப்ரோக்கர்ஸ், இவங்க எல்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டி பூரா கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிற செக் பண்ணுறது யார் அப்படின்னா செபி. அண்டு அதர் மிடில் மேன் இஸ் ஆர்டர் டு கண்ட்ரோல் த கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் சொன்ன ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை பூரா அவங்க கேட்குறாங்க மிடில் மேன்ஸு. இல்லை ப்ரோக்கர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பூரா செக் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த செபி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ். ரொம்ப தெளிவாக ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, தேங்க்யூ வெரி மச்.